அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல மீதம் சப்பாத்தி விழுந்துருச்சா, மீதம் கிரேவி விழுந்துருச்சா, கவலையே வேண்டாம். இனிமேட்டு அதை வச்சு ஒரு புது டிஷ்ஷை நம்ம உருவாக்கலாம். நான் வந்து மீதி இருக்கிற சப்பாத்தியையும் மீதி இருக்கிற கிரேவியையும் வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு புது ரெசிபி ரெடி பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மீதமான சப்பாத்தி, மீதமான கிரேவி, என்ன கிரேவி கிரேவியாக வேணாலும் இருக்கலாம். நான் வந்து முட்டை கிரேவி எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் மட்டன் எதாக இருந்தாலும் ஓகே. ரெண்டு வெங்காயம். இப்போ வந்து நம்ம மீதம் இருக்க சப்பாத்தியை வந்து நல்லா பிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கட்டி, அதே மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வந்து நல்லா சூடு ஏற்றிக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறியதுமே அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதோட வெங்காயத்தை வந்து சேர்க்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சப்பாத்தியை இதோட சேர்த்துட்டு சப்பாத்தியை நல்லா கிண்டி விடலாம். சப்பாத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட வந்து நம்ம வச்சுருக்க கிரேவியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கிரேவி இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா கிண்டி விடலாம். மேலே கீழே கீழே மேலே இது மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடலாம். இது வந்து சப்பாத்தியை வந்து நல்லா உறிஞ்சிட்டும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்லோவாக வச்சு கிண்டி விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.